ஹாய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8, 9 ஸ்டாக்ஸு ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ஒரு 1.5 மாதத்தில் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து எது நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம், எது வந்து இப்போ லைவில் இருக்கிறேன்னா எது எடுக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே பார்ப்போம். எடுத்த ஸ்டாக்ஸும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் கீழே வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ லைவில் இருக்கிறதே என்ன பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் இந்த 9 ஸ்டாக்ஸுக்கு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு வீடியோ தான். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயங்களை கற்றுக்கலாம், அதாவது ஒரு எஜுகேஷனுக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரைட்டா, உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு சேர்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸு நம்ம ட்ரேட் பண்ணோம். அம்புஜா சிமெண்ட் 585 ட்ரேட் பண்ணோம். 585 ட்ரேட் பண்ணது, இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ போயிடுச்சு. ஒருவேளை 585 நம்ம ட்ரேட் பண்ணது மேலே போகாமல் கீழே வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்டா, நான் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 483, 405 இந்த ரெண்டு இடத்துல ஆவரேஜ் பண்ணி வெயிட் பண்ணி நான் எடுப்பேன், ப்ராஃபிட் எடுப்பேன். சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். அம்புஜா சிமெண்ட்ஸு இந்த பாருங்கள், 598 இருந்தது 315 வரைக்கும் வந்தது. இது கொரோனா பீரியடு, ரைட்டா, அதை விட்டுருவோம். இது பாருங்கள், 420 வந்து 274 கூட வந்தது, அதுக்கப்புறமா மேலே போச்சு. மார்க்கெட்டுங்கிறது நம்மளை ரெண்டு விஷயத்தில் தான் சோதிக்கும். ஒன்று வந்து பொறுமையாக இருக்கிறோமான்னு பார்க்கும், ரெண்டாவது பேராசைப்படுறோமாங்கிறது பார்க்கும். பேராசைப்பட்டாலும் மார்க்கெட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு கீழே வந்துடும். பயந்தாலும் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்க முடியாது. நீங்கள் கீழே வந்த உடனேயே விற்றுவீங்க, அதுக்கப்புறம் மேலே போகும். ரைட்டா, இது என்னுடைய அட்வைஸ். நீங்கள் உங்களுடைய மற்ற விஷயங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரைட்டா, சரி, அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக ஃபோர்டிஸ் வந்து அதே மாதிரியே 477 பை பண்ணி இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம், 10%. ரைட்டா, புக் பண்ண ஒரு வேளை அது கீழே வந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்டா, இந்த இடம் பாருங்க, இந்த சப்போர்ட்டு 410 வாங்கியிருப்பேன், 370 வாங்கியிருப்பேன், 325 வாங்கியிருப்பேன். முன்னாடி உள்ள முன் அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் எங்கே மேலே கீழே போனாலும் இந்த பாருங்க, 350 இருந்தது, 310 வந்தது, அதுக்கப்புறம் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 325 வந்தது, 245 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஒவ்வொன்றும் அப்படி தான். இந்த பாருங்கள், கீழே வர ஸ்டாக் கீழே போயிடாது, மேலே வர ஸ்டாக் போகிற ஸ்டாக்கும் மேலேயே போயிடாது. ரைட்டாக, நம்ம பொறுமை பயம் ரெண்டையும் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நான் எப்போ கண்டிப்பாக வெளியாவேன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரக்கூடாது. மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இம்மிடியட்டாக வெளியேறுவேன். அது எவ்வளவு இதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மார்க்கெட்டு அவங்க நம்ம லாபத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தால் வெளியிடும் இமீடியட்டாக. ஒன்று, அதே மாதிரி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்புறது, உங்கள்கிட்ட இது சரியில்லை, நீங்கள் வந்து இல்லீகலாக ஏதாவது ஆக்டிவேட் பண்ணுறீங்க இப்படின்னு சொன்னாலும் உடனே வெளியிருந்துடும். இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸஸ்ஸு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து ஓவரா டெப்ட் வாங்கியிருப்பாங்க, நம்ம ரிசல்ட்லேயே தெரிய வரும். குவார்ட்டர்லி அவங்க கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்லேயே தெரியும். முன்னாடி டெப்ட் 5% கீழே இருப்பாங்க, திடீர்னு 10% 15% அதிகமாக அவங்க வாங்கும்போது அப்பவும் நான் சில நேரத்தில் ஹோல்ட் பண்ணுவேன். அவங்க அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆவரேஜ் பண்ண மாட்டேன். நல்ல ஸ்டாக்ஸ் இருந்தால் அப்படி இல்லாட்டி, இந்த டெக் மஹேந்திரா கூட அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு, அப்படி இல்லாட்டி வெளியேறிடுவேன். எதுக்கு, அதுக்கு காரணம் வந்து எஃப்எஸ்எல் வெளியேறினேன், டெக் மஹேந்திரா ஹோல்ட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ண தான் தெரியும். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறத விட நீங்களே முடிவு எடுத்துங்க. இதை ஹோல்ட் பண்ணுவோமா, ஆவரேஜ் பண்ணுவோமா, ப்ராஃபிட்க்காண்டி வெயிட் பண்ணுவோமா, இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர்றோமா, எல்லாமே நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ரைட்டா, அடுத்ததாக பஜாஜ் ஆட்டோ.
பஜாஜ் ஆட்டோ 9530 வாங்கினோம், இப்போ 9685 இருக்கு. அது 10% ப்ராஃபிட்கான் வெயிட் பண்ணுறேன். இது மேலே வந்தோடனே இது விற்றுருவேன். சரியா? இது வந்து எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் தானே. ஒரு வேளை கீழே வந்தால் எங்கே வாங்குவேண்டா? இந்த 8600 வந்தால் வாங்குவேன். அடுத்த சப்போர்ட்டாக 7890 வந்தால் வாங்குவேன். அடுத்ததாக 7000 வந்தால் வாங்குவேன். இது ஒரு வேளை கீழே விழுந்தால் ரைட்டா, அதோட நான் ஹோல்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அப்புறம் 8000 8600 ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். 8600 மேலே வந்தால் ப்ராஃபிட் பண்ணுவேன். இப்படி தான் அதோடைய ஹிஸ்ட்ரி. முன்னாடி உள்ள நிறைய ஸ்டாக்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேலே போச்சு, பஜாஜ் கன்சியூமர் கீழே வந்துட்டு மேலே போச்சு, டாடா கன்சியூமர் கீழே வந்துட்டு மேலே போச்சு, ஜொமாட்டோ, இப்படி நிறைய ஸ்டாக்ஸ் அடிக்கிட்டே போகலாம். முன்னாடி உள்ள வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரைட்டா. நான் நிறைய அடுத்ததாக பெல் பெல் பாருங்கள். நம்ம இந்த இடத்துல அதாவது ஒரு 300 பக்கமாக ட்ரேட் பண்ணோம். இப்போ 295 ஒரு 5 ரூபா கிட்ட கீழே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்டா, இந்த இடம் வந்தால் வாங்குவேன். 240, அடுத்ததாக 180 வந்தால் வாங்குவேன். அடுத்ததாக 215 வந்தால் வாங்குவேன் ரைட்டா. ஒன்றும் இல்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் தான் வாங்குவான்னு முன்கூட்டியே டிசைட் பண்ணிவிடுவான். அதான் நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம தப்பிக்க முடியும். இல்லாட்டி பயம் வந்துடும். ஒருவேளை கீழே விழும்போது ஆஹா விழுதே விற்றுருவோமா, இவ்வளோ போச்சே காசு போதே அப்படின்னு தோணி விற்றுட்டு கடைசியில் நஷ்டத்தில் போயிடுவாங்க. அடுத்தது எக்ஸைட் இந்தியா. எக்ஸைட் இந்தியா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் வாங்கினோம். இப்போ 480 அப்படி போயிட்டுருக்கு. இப்போ எந்த இடத்துல வாங்குவேன்டா, இந்த இடத்துல வாங்குவேன். அதாவது 440 வந்தால் வாங்குவேன். அடுத்ததாக 350 வந்தால் வாங்குவேன். வருங்காலம் பேட்டரியுடைய காலங்கிறாங்க, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் இருக்குது நமக்கு, இறங்கினதுக்கப்புறம் ஏறினதுலாம். இந்த பாருங்கள், 176 இருந்தது 150 வந்துச்சு. இந்த பாருங்கள், அப்போலாம் இதெல்லாம் மார்க் பண்ணி வாங்கினது, 150 வாங்கினதுனா அதுக்கப்புறமா மேலே ஏறிட்டு போச்சு ரைட்டா. சரி, அடுத்ததாக பிடிலைட் இந்தியா 3125 வாங்கினோம். இப்போ அது பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம எந்த இடத்துல வாங்குவோம்டா? நெக்ஸ்ட்டு இதுவங்க ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், 2800 வந்தால் வாங்குவேன். அதுக்கப்புறம் 2950 வந்தால் வாங்குவேன். அதுக்கப்புறமா 2650 வந்தால் வாங்குவேன். மூணு இடம். அடுத்தது ஹர்ஷா 545 வாங்கினோம். 585 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து 10% நம்ம வெயிட் பண்ணுறேன். அதாவது இந்த இடம் வந்துட்டால் விற்றுருப்பேன். அதாவது ஒரு 595 வந்தால் விற்றுருப்பேன். ஆனால் அதுக்கு நமக்கு சோதிக்கிறதுக்காகவே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 585 வந்துச்சு. 10 பாயிண்ட் கம்மியில் இப்போ ட்ரேட் ஆகுது. கண்டிப்பாக மேலே போகும்போது நான் இது பண்ணேன். ட்ரிபேன் ஏற்கனவே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இது செகண்ட் டைம் 615 இப்போ ட்ரேட் பண்ணி இப்போ ஹை வந்து நம்ம 675 வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். இது வந்து 668 வரைக்கும் வந்தது இன்னைக்கு பாருங்கள். அது கூட ஒரு 7 பாயிண்டில் இதாகுது. ப்ராஃபிட் வரும் கண்டிப்பாக, இது ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் ரைட்டா. இன்றைக்கி வந்து ப்ரிகால் இன்னும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. அதாவது 505 எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஹை 502 தான். இன்னும் அது என்ன என்ட்ரி எடுக்கல சரியா? ஓரளவு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்களே இது பண்ணிக்கங்க, யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் உங்களே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe பண்ணி, like பண்ணி, support பண்ணுங்க. Support me, press thanks button, press join button.